இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றத இன்னைக்கு யோசிச்சு பார்க்கலாம். அதாவது நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு யாரு, அவருக்கு நம்ம யாராக இருக்கலாம் அப்படின்றத இன்று அவருடைய வார்த்தையின் மூலமாக நாம் சற்று தியானித்து பார்க்கலாம். அவர் இந்த பூமியில் வாழும்பொழுது மார்க் 3:35 அவருக்கு யார் சொந்தம் அப்படின்றத சொல்கிறார். பாருங்களேன், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல சகோதரனாக வாழ முடியும். நம்மால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல சகோதரியாக வாழ முடியும். அதே போல் நம்மால் இயேசு கிறிஸ்துவுக்கு தாயாகவும் இருக்க முடியும். நீங்கள் இந்த வசனத்தை கேட்டுட்ருக்க நீங்கள் ஆணோ பெண்ணோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ஒரு உறவு கொள்ளலாமே. சற்று நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒருவேளை நமக்கு சீஃப் மினிஸ்டர் வந்து சகோதரன் வச்சுக்கோங்களேன், இல்லை பிரைம் மினிஸ்டர் வந்து சகோதரன் வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படி இருப்போம்? ஒரு நாளில் நம்ம எதை பற்றியாவது கவலைப்படுவோமா? நம்ம எப்படி நம்ம லைஃப் ஸ்டைல் இருக்கோம், நம்ம எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருப்போம், கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அப்படின்னா இந்த உலகத்தை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனுடைய குமாரன், இந்த உலகமும் சகலமும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அப்பேற்பட்ட தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு நாம் சகோதரனாக சகோதரியாக தாயாக இருக்க முடிகிற ஒரு அனுபவம், ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் நாம் இதை செய்யலாமே. என்ன செய்ய முடியும்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ, தேவனுடைய சித்தத்தின்படி நாம் வாழலாமே, அவரோட உறவு கொள்ளலாமே. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, அவர் சொல்கிறார் பாருங்கள், மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா இந்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி நாம் நடக்கிறவர்களாக இருந்தால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு உறவு கொள்ளவும் நம்மளால் முடியும். ரெண்டாவது, பரலோகத்திலே நம்ம அப்போ தான் பிரவேசிக்கவே முடியுமா? அதை விட்டுட்டு கர்த்தரே கர்த்தரே அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் நம்ம அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி வேண்டாம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. மனதார நாம் வேத வசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து பிதாவின் சித்தத்தின்படி வாழ்ந்தாலே போதுமானது. இப்பேற்பட்ட இயேசுவோடு உறவு கொள்ளக்கூடிய ஒரு ஆசையோடு நாம் வாழலாம் ஒவ்வொரு நாளிலும். Mark 3:35 For whoever does the will of God is my brother and my sister and mother. தொடர்ந்து உணர்வுள்ளவர்களாய் வேத வசனத்தை பகுத்து ஆராய்ந்து நல்வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க.